வைரஸ் அச்சுறுத்தல் எதிரொலியாக அரசு பேருந்துகளை சுகாதாரமாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் இயக்கப்படும் 3400 பேருந்துகளை சுகாதாரமாக வைத்திருப்பதற்கு அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார். கொரோனா வைரஸ் அச்சுறுத்தலின் எதிரொலியாக சுகாதாரத்துறை அமைச்சர் சில நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டு வருகிறார். இதில் ஒன்றாக நாள்தோறும் மக்கள் பயணிக்கும் 30 லட்சம் பயணிகளின் நலனை பாதுகாத்திட அரசு நடவடிக்கை எடுக்கும் பொருட்டு பேருந்துகளை சுகாதாரமாக பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். கிருமி நாசினிகளை கொண்டு அரசு பேருந்துகள் சுத்தப்படுத்தப்படுவதாகவும் தெரிவித்திருக்கிறார். இந்த செய்தி தொடர்பான தகவல்களை நமது செய்தியாளர் செல்வகுமாரிடம் இணைப்பில் வந்து கேட்டுப் பெறலாம். செல்வகுமார், கொரோனா வைரஸ் பாதிப்பு எதிரொலியாக சுகாதார அமைச்சர் பல நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டு வருகிறார். தற்போது பேருந்துகளை சுகாதாரமாக பராமரிப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக தமிழகத்தில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்க தமிழக அரசு மற்றும் சுகாதாரத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் வந்து பல்வேறு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. அதுலேயும் முக்கியமாக வந்து மக்கள் அதிகமாக பயணிக்கக்கூடிய பேருந்துகள், ஏன்னா பேருந்துகள் பொறுத்தவரை ஒரு நாள் ஒன்றுக்கு சென்னையில் மட்டுமே பார்த்தீங்கன்னா சுமார் 3400 பேருந்துகள் இயக்கப்படுது. அதில் 30 லட்சம் பயணிகள் ஒரு நாளைக்கு பயணம் செய்கிறார்கள். ஏன்னா இவங்களுக்கு வந்து கொரோனா அந்த அறிகுறிகள் இந்த பாதிப்புகள் ஏற்படாத வகையில் அவங்களுக்கு அந்த தொற்றுகள் ஏற்படாத வகையில் இருப்பதற்காக அந்த மாநகர் போக்குவரத்து கழகத்தின் சார்பில் வந்து முதலமைச்சருடன் நேற்று ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் முதலமைச்சர் தெரிவித்தது பார்த்தீங்கன்னா மக்கள் அதிகமாக பயணிக்கக்கூடிய இந்த பேருந்துகளில் வந்து இந்த கிருமி நாசினி, அதாவது இந்த ஒருத்தர் ஏன்னா பேருந்து பொறுத்தவரை ஒருத்தர் வந்து கம்பியை தொடுவாங்க, மற்றவர் வந்து அதே கம்பியை வந்து தொடுவாங்க. அது மாதிரி சீட்லயே வந்து ஒருத்தர் அமரக்கூடிய சீட் இருக்கு. இதெல்லாம் வந்து தினமும் வந்து சுத்தமாக வைக்கணும். ஏன்னா அதிகமாக மக்கள் பயணிக்கக்கூடிய சென்னை பொறுத்தவரை அதிகமாக மக்கள் பயணிக்கப்படுறாங்க. இதனால் வந்து இந்த பேருந்துகள் வந்து இந்த கிருமி நாசினிகள் வந்து அதிகமாக தெளிக்கணும். அது மட்டும் இல்லாமல் தினமும் வந்து பேருந்துகளை வந்து காலையிலிருந்து எத்தனை முறை வந்து பயணம் செய்கிறதோ அதுக்கேற்றவள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று வந்து முதலமைச்சர் வந்து தெரிவித்திருந்தாங்க. அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு முதலே வந்து இந்த பேருந்துகள் வந்து சுத்தம் செய்யும் பணியானது நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து பேருந்துகளில் பயணிகள் உட்காரும் இடங்களில் வந்து இந்த கிருமி நாசினிகள் தெளிக்கப்பட்டு வருகிறது. அவர்கள் சீட் உட்காரக்கூடிய இடங்கள் மற்றும் ஓட்டுநர்கள், முக்கியமாக பார்க்கக்கூடிய ஓட்டுநர்கள், அடுத்தடுத்த ஓட்டுநர்கள் ஒவ்வொரு ஷிப்டுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுநர்கள் மாறுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த ஆன்பேர், அந்த பிரேக் உள்ளிட்ட அந்த கியர் உள்ளிட்ட இடங்களை வந்து கிருமி நாசினிகள் போட்டு தொடச்சி அதன் பிறகே பயன்படுத்த வேண்டும் என்றும் போக்குவரத்து தரப்புல வந்து தகவல்கள் தெரிவித்திருக்காங்க. குறிப்பாக இந்த அறிக்கை வந்து இந்த மாநகர் போக்குவரத்து கழக மேலாண் இயக்குனர் கணேசனும் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து நேற்று சென்னை முழுவதும் வந்து அனைத்து பேருந்துகளிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதனால் வந்து பயணிகள் வந்து பதட்டம் இல்லாமல் வந்து பயணம் செய்யலாம், இந்த கொரோனா பாதிப்பிலிருந்து தப்பிக்கவும் முடியும் என்று தெரிவிச்சிருக்காங்க. விவரங்களை பதிவு செய்ததற்கு நன்றி செல்வகுமார்.